We greet you all once again in the blessed name of our Lord Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். For our meditation, let us turn to Romans 13 chapter verse 11. ரோமர் 13 அதிகாரம் 11 வசனத்தை தியான பகுதியாக நாம் காண்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. And that knowing the time that now it is high time to awake out of sleep, for now is our salvation nearer than when we believed. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are continually studying on the subject, the signs of the last days. கடைசி நாட்களின் அடையாளங்களை குறித்ததான வேத பாடத்தின் பகுதிகளை தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டே வருகிறோம். We have come to the crucial day. Today we will be meditating the definite signs of his coming. அவருடைய வருகையை குறித்து திட்டவட்டமான அடையாளங்களின் பகுதியாகிய மிகவும் முக்கியமான பகுதிக்கு இப்பொழுது நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். First day we began to study that coming of the Lord is not a human teaching, it's a doctrine of the Lord. கர்த்தருடைய வருகை என்பது மனுஷிகமான ஒரு போதனை அல்ல, அது ஆண்டவருடைய உபதேசம் என்று நாம் முதலாம் நாளிலே தியானித்தோம். And then we also studied that why the early apostles were longing to see the Lord. ஏன் ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்தும் தொடர்ந்து நாம் கண்டோம். It's not because of the teaching alone, because of the persecution and the suffering they went, they were waiting for his coming. அது வெறும் போதனையினால் மாத்திரமல்ல, அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் கடந்து சென்ற சோதனைகள், கஷ்டங்களின், நெருக்கங்களின் பகுதியே கர்த்தருடைய வருகையை காண வேண்டும் என்கிறதான ஆவலை கூட்டிட்டு. So we who are in the New Testament period, if we also join with them in the suffering, we will long. Otherwise, coming of the Lord will be only a theory. புதிய பாட்டு காலத்தில் வாழக்கூடியதான நமக்கும் கூட ஆதி திருச்சபையின் நாட்களில் அவர்கள் பாடுபட்ட அந்த கஷ்டமான பகுதியில் நாமும் ஒரு பங்காளியாக தீராத பட்சத்தில் கர்த்தருடைய வருகை என்பதான காரியங்கள் அனைத்துமே வெறுமே ஏற்றுச்சுவடி போல மாறிவிடும். Yesterday we saw what is the most relevant sign of his soon coming. நேற்றைக்கு அவருடைய அதிசீக்கிரமான வருகைக்கு மிகவும் தெள்ளம் தெளிவமாக இருக்கிறதான அடையாளம் என்னதென்பதை நாம் கண்டோம். We saw some of the characters, about nearly 18 characters that we are prevalent in these days in our society, as a clear proof that coming of the Lord is very near. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் நிலவி வருகிறதான 18 அடையாளங்கள் கர்த்தருடைய வருகையை பற்றியதான காரியங்களுக்கு இவைகள் தெள்ளம் தெளிவமான அடையாளங்களாக இருக்கின்றன என்று நேற்றைக்கு நாம் தியானித்தோம். And the last point, having the form of godliness but denying the power thereof. கடைசி கருத்தாகிய தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலித்து வாழ்வது. So if a person have only a form of godliness and deny the power thereof, then that is a sure sign that the Lord is coming soon. ஒருவன் தேவ பக்தியின் வேஷத்தை தான் தரித்து அதன் பலனை மறுதலித்து வருவான் என்றால் அவனுடைய வாழ்வில் கர்த்தருடைய வருகிறார், கர்த்தருடைய வருகைக்கு அடையாளத்தை தெள்ளந்தெளிவமாக அவன் நிரூபித்து காட்டுகிறான் என்பதை காட்டுகிறது. In two ways we can deny the power of God. இரண்டு தரப்புகளில் தேவனுடைய பலத்தை, வல்லமையை நாம் மறுதலிக்கலாம். A child of God or a servant of God are expected to stand for divine healing. ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளையாக தெய்வீக சுக சத்தியம் என்கிறதான இவைகளுக்கு நிற்கக்கூடிய விஷயங்கள். If you are unable to stand for divine healing and deny the power, you are having a form of godliness only. தேவ பக்தியின் தெய்வீக சுகத்துக்கு நிற்கிறேன் என்று சொல்லியும் அதற்கிருந்து பலனை நீ மறுதளிப்பாய் என்றால் நீ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிக்கிறவனாக இருப்பாய். All over the churches they have a form of godliness but deny, they are unable to stand for divine healing. முழு சபை தழுவினதான காரியங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது அவர்கள் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். Even great healers, they heal other people but they could not stand for the divine truth in their own bodies. சுகமளிக்கிறதான பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் கூட ஏராளம் ஜனங்களுக்கு சுகத்தை வாங்கி தருகிறார்கள்,
தங்களுடைய சொந்த ஜீவியத்தில் சுகமாக்குதல் என்று வரும்போது அவர்களோ சத்தியத்தின்படி உண்மையின்படி ஜீவிக்க முடியாதவர்களாக பலனற்று போகிறார்கள். There is a wrong approach to the doctrine of divine healing. தெய்வீக சுக சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு இது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. We think that we give up the medicine, we are standing for divine healing. தெய்வீக சுக சத்தியம் என்று சொன்னவுடனே அதற்காக நிற்கிறேன் என்பதற்கு மருந்தையே நான் விட்டுவிட்டேன், தொடுவதே இல்லை என்று சொல்லி சாதித்து விடுகிறோம். There are many people who don't even take medicine. மருந்தை தொடாதிருக்கிறதானால் ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். In Rajasthan there is a particular place, if you stay about 10 or 15 days in that place you will be healed of any sickness. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு குறிக்கப்பட்டதான இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தங்கி 10 நாள் 15 நாள் தங்கி இருப்பீர்கள் என்றால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி சுகமாகிவிடும். நோ மெடிசன், மருந்தே இல்லை. So what is the uniqueness of divine healing teaching? இது இப்படி இருக்க தெய்வீக சுகம் சத்தியம் என்பதை பற்றியதான தனித்துவம் வாய்ந்த பகுதிகள் தான் என்ன? You have to listen to the voice of God. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். You may not take medicine for 10 years or 20 years or 30 years, but yet if you are unable to hear the voice of God, you will be as you are. நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் மருந்தை தொடாத ஒரு ஆளாக இருக்கலாம். இவை இப்படி இருந்தும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் அதில் பிரயோஜனம் இல்லை. The moment you hear the voice of God, it will quicken your body. தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்கிற மாத்திரத்தில் அது உங்களை உயிர்ப்பித்து விடும். And the second aspect is the life of faith. இரண்டாவது அம்சமானது விசுவாச ஜீவியம். Now that was the crux, that is the base of this mission. இந்த சபையினுடைய அடிஸ்தானம் அதுதான். The servants of God are able to live by faith. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறவர்களாய் பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். It affects the whole aspect of a servant of God. அது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய முழு அம்ச பகுதிகள் அனைத்திலும் பள்ளிபடியாக இருக்கிறது. Early days in headquarters, I was serving coffee to all the people. ஆரம்ப நாட்களில் நான் தலைமையகத்தில் ஹெட்குவார்டர்ஸில் எல்லாருக்கும் காஃபி கொடுத்து கொண்டிருந்தேன். பாஸ்டர் ஏசி தாமஸ் கேம். பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் வந்தார்கள். And I asked pastor, did you have a cup of coffee? பாஸ்டர், உங்களுக்கு ஒரு கப் காஃபி வேணுமா பாஸ்டர் என்று கேட்டேன். I didn't have so far. இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. Pastor, you are closer to the pastor's chief pastor's room, you should have got the coffee earlier that we get it. பாஸ்டர், நீங்க தலைமை பாஸ்டர் தங்கக்கூடியதான அறைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறீர்கள், ஆகவே காஃபி கிடைக்கும் விஷயத்தில் வரும்போது உங்களுக்கு முதலே ஏற்கனவே கிடைத்திருக்கணுமே. Do you know what did he say? அவர் சொன்னது என்ன தெரியுமா? Even for a cup of coffee, I must trust in God. ஒரு கப்பு காஃபிக்கு கூட ஆண்டவரை தான் நான் நம்பி சார்ந்திருக்கணும். He looked to God for even a cup of coffee. ஒரு கப்பு காஃபிக்கு கூட ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். Dear child of God, life of faith is the real strength that brings strength to every servant of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாச ஜீவியம் என்பது ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் பலத்தை சத்துவத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. Today there are many servants of God, they are unable to stand for life of faith. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்டு, ஆனால் விசுவாச ஜீவியத்துக்கு நிற்க கூடாது இருக்கிறார்கள். So that means they are denying the very power thereof. அதன் அர்த்தம் அதன் பலத்தை பலனை மறுதலிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். So if you have a form of godliness and deny the power thereof, that is a sure sign the Lord is coming soon. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார் என்பதற்குரியதான ஒரு அடையாளமாகவே அது மாறிவிடுகிறது. Now here Paul says our salvation is nearer than when we believed. இங்கு பரிசுத்த பவுல் சொல்வது, நாம் விசுவாசிகளாக இருந்தபோது விசுவாசித்த போது இருக்கதை காட்டிலும் ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது என்று பேசுகிறார். What is this salvation? இந்த ரட்சிப்பு என்று சொல்லும்போது என்ன? This salvation is not a soul, it affects your body. இந்த ரட்சிப்பு என்று சொல்லும்போது உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு அல்ல, உங்களுடைய சரீர ரட்சிப்பாக இருக்கிற. We are now saved. நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But we are waiting for our body to be redeemed when Jesus comes. ஆயினும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய இந்த சரீரம் மறுரூபமாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். So Paul says that time is nearer than when we believed. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது, நாம் ஆரம்பத்தில் விசுவாசித்த போது இருந்ததான அந்த நேரத்தை காட்டிலும் இப்பொழுது நேரம் அதிக சமீபமாகி விட்டது என்று பேசுகிறார். And the apostles believed that during their lifetime itself the Lord will come. அப்போஸ்தலர்கள்
தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்நாள் கட்டத்திலே ஆண்டவர் திரும்பமாக வந்து விடுவார் என்று நம்பி வாழ்ந்தார்கள். So in three section they told people not to have more interest, not to have more link in the world. ஆகவே மூன்று தரப்புகளில் ஜனங்கள் இந்த உலகத்தோடு உறவோடு சம்பந்தம் கலந்து வாழக்கூடாது என்று வலியுறுத்தி வந்தார்கள். Yeah, they thought the time is very short, don't have connection or link with these three aspects. அவர்கள் நம்பினது விசுவாசித்தது என்னவென்றால், நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது, ஆகவே ஜனங்களே இந்த மூன்று விதமான பகுதிகளில் சம்பந்தம் இல்லாமே வாழுங்கள் என்றார்கள். What are the three things? அந்த மூன்று காரியங்கள் யாவை? One is marriage. ஒன்று விவாகம். Second is social life. இரண்டாவது சமுதாய சம்பந்தமான வாழ்க்கை. Third, economic life. மூன்றாவது பொருளாதாரமான வாழ்வு. They say, come, the Lord is coming, don't entangle yourself with these three things. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம், ஆகவே ஜனமே இந்த மூன்று காரியங்களிலிருந்து நீ தப்பித்து வாழ். Read 1 Corinthians 7 chapter 29 to 30. முதலாம் கொரிந்தியர் 7 அதிகாரம் 29 to 30. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. But this I say, brethren, the time is short. It remaineth that both they that have wives be as though they had none, and they that weep as though they wept not, and they that rejoice as though they rejoiced not, and they that buy as though they possessed not. Paul wrote very vehemently on this particular point. இந்த குறிக்கப்பட்டதான விஷயத்தை குறித்து மிகவும் வலியுறுத்தி பரிசுத்த பவுல் பரைகிறார். But later he understood practically it is not possible. பிற்பாடு அவர் விளங்கிக் கொண்டார், நடைமுறையில் இது ஒரு சாத்தியக்கூறு அல்ல. For example, உதாரணமாய் suppose you buy a property for 10 lakh rupees. உதாரணமாக நீங்கள் ஒரு சொத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு கிரயம் கொள்கிறீர்கள். After that, immediately must possess it. You have to write a document and to register it in your own name. அதற்கு பிற்பாடு பத்திரங்களை நீங்கள் எழுதி இது சம்பந்தமான பதிவுகளை செய்து உங்கள் பெயர் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். How can you say, I will buy the property, I will not possess the property? நீங்கள் எப்படி சொல்ல முடியும், நான் இந்த சொத்தை பொருளை வாங்குகிறேன் ஆனால் நான் வசமாக வைத்துக் கொள்ள மாட்டேன்? So, though Paul told that, he knew it was not very practicable. பரிசுத்த பவுல் இதை சொன்னாலும் கூட நடைமுறை பகுதியில் இது ஒவ்வாததாக உணர்ந்தார். So in 1 Timothy 4th chapter, ஆகவே முதலாம் திமோத்தேயு 4 அதிகாரத்தில் verses 1 to 3 he says that last days there are certain seducing spirits will come. ஆகவே முதல் 3 வசனங்களை சொல்லும்போது கடைசி காலத்தில் கொடிய வஞ்சகமான ஆவிகள் வரும் என்று சொன்னார். And they will try to see that you are broken, you are not able to enter in the real commitment in the worldly life. உலக சம்பந்தமான வாழ்விலே சரியான ஒரு உணர்வு கொண்ட வாழ்க்கை வாழாத முடியாத நிலை வந்துவிடும் என்றார். Because as long as you are living in the world, you have to have certain commitment. நீங்கள் உலகத்தில் வாழும் வரைக்கும் இந்த உலகத்துக்கேற்ற ரீதியில் இருக்கிறதான சில பகுதிகளுக்கு உண்மையாகத்தான் இருந்து வாழ வேண்டும். You are married, you have got a responsibility, your husband or wife or a children. நீங்கள் விவாகமான ஒரு ஆளாக இருந்தால் உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் இவைகளுடைய விஷயத்தில் பொறுப்பு உண்டு, அந்த பொறுப்பில் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். You, if you are in a society, you have to obey the rules and regulations of the society. ஒரு சமுதாயத்தில் இருக்கிற நபராக நீங்கள் இருப்பின் சமுதாயத்தில் இருக்கிறதான விதிமுறைகள் பிரமாணங்கள் இவைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆளாகத்தான் இருக்க வேண்டும். Now, all over the world, we have got properties for the mission. முழு உலகத்திலும் நம்முடைய சபைக்கு என்று சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது. We have bought it. அதை வாங்கி இருக்கிறோம். But we cannot say that we have bought it and we are going to let loose. We have to register it. நாங்கள் வாங்கி விட்டோம், ஆகவே வாங்கினதாக இருக்கட்டும், நாங்கள் ஒன்று பதிவு செய்ய போகிறதில்லை என்று சொல்ல முடியாது. We cannot do that. நாம் அப்படி செய்ய மாட்டோம். So there is a practical application comes after maturity. ஒரு தேர்வு நிலையை அடைந்த பிற்பாடு நடைமுறை என்கிற பகுதியில் அந்த விஷயத்தில் அபியாசப்படுத்தக்கூடியதான ரீதிகள் இருக்கிறது. Earlier they thought Christ is coming, why are you having all this link? Throw it away. ஆரம்ப நாட்களில் கிறிஸ்து வருகிறார், உனக்கெல்லாம் ஏன் இதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் வீசி எறிந்து விட்டு காத்து கொண்டிருந்தார்கள். But later they know the time is delayed. You cannot make a believer or a child of God irresponsible. பிற்பாடு
காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு விசுவாசியை பொறுப்பற்றவனாக வைத்து வாழ வைக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்களில் விஷயங்களை திட்டம் பண்ணி பேசுகிறார்கள். So there is a maturity, one the maturity doctrine is built it up. ஆகவே இப்படிப்பட்ட ரீதிகளில் ஒரு தேர்ச்சியான நிலை இருக்கிறது. அந்த நிலையை மனதில் வைத்து உபதேச சட்டங்களை வடிவமைப்பு கொடுக்கிறார்கள். So many of our doctrines are based on the will of God. நம்முடைய உபதேசங்கள் அநேகம் தேவனுடைய சித்தம் என்பவைகளின் மேல் கட்டப்பட்டவைகள். For example, we never believed in own faith homes and own houses. நாம் நம்முடைய சொந்த வீடுகள் என்று விசுவாச வீடுகளை நம்பி வாழ்வதில்லை. But after a certain time, சில காலங்கள் சென்ற பிற்பாடு, the government passed a rule in metropolitan cities, if you don't have a own house, you cannot have a place of worship. அரசாங்கமானது அரசு விதமாக சொல்ல ஆரம்பித்து விட்டது, இப்படிப்பட்டதான பெருநகர பகுதிகளில் உங்களுக்கென்று சொந்தமான இடங்கள் இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்டதான கூட்டங்கள் பெரிய பெரிய காரியங்களை நடத்த முடியாத நிலையை நாம் எட்டிவிட்டோம். So we have to obey the government laws and that we have to buy and build a house. ஆகவே அரசின் ஆணைகளின்படி அந்த சட்டங்களின்படி நாம் கீழ்பட்டவர்களாக இருந்து நமக்கென்று இப்படிப்பட்ட கூட்டங்களை சௌரியமாக நடத்தி கொள்ள பொருட்களை வாங்கும் சொத்துக்களை வாங்கக்கூடிய நிலை நமக்கு வந்தாகிவிட்டது. But it does not belong to one person. ஆயினும் இப்படி வாங்கப்பட்டவைகள் எதுவாக இருப்பினும் அது ஒரு தனி நபருக்கு சொந்தமானது அல்ல. It belongs to the mission of the church. அது சபை இந்த நிறுவனம் அமைப்புக்கு மாத்திரமே உரித்தாகும். So there is a progressive revelation by that we are able to come to this level. இவ்விதமாக காலங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக இருக்கக்கூடியதான அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற பிரகாரமாக ஒவ்வொக்கூடியதான வெளிப்படுத்தலின் அமைப்படிகள் இவைகள் அமைந்திருக்கிறது. பொரலே விசுவாச வீட்டில் இலங்கையில் முதல் முறையாக தொலைபேசி இணைப்பு வாங்கின போது எல்லாருமே பெரும் கூச்சல் போட்டு விட்டார்கள், சபைக்குள் அவையும் புகுந்து விட்டது என்று. அந்த நேரத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்தான் ஒரு பாஸ்டர் மரித்து விட்டார். அவர் மரித்து விட்டார். Immediately the telephonically they sent a message to Borella. உடனே தொலைபேசியின் மூலமாக புரளவில் இருக்கிற நம்முடைய விசுவாச வீட்டுக்கு செய்தியை கொடுத்தார்கள். They were able to know that message within the same day. அதே நாளில் அந்த செய்தி இங்கு வந்து எட்டிட்டு என்று விளங்கிக் கொண்டோம். So then they understood it is not that, that's a need telephone has come. அப்பொழுது விளங்கிக் கொண்டார்கள், இது அவசியமான பகுதிகளில் ஒன்று, அதில் தான் தொலைபேசி வருகிறது. So dear brother, dear sister, ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, you have to very carefully analyze the truth and speak about it. ஆகவே சத்தியம் என்று நீ சொல்லும்போது சத்தியத்தை மிகவும் தெள்ள தெளிவமாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நீ பேச வேண்டும். Otherwise you will become an extreme person and you will think that we are far away from the truth of God. இல்லை என்றால் இந்த பகுதியில் நீ ஓரளவு தீவிரவாதியை போல பேசிக்கொண்டு காரியத்துக்கு ஒவ்வாதவனை போலவே மாறி விடுவாய். Now why the apostles believed that Christ would come during their own time. கிறிஸ்து தாங்கள் வாழ்ந்ததான அந்த வாழ்நாள் கட்டத்திலே வந்து விடுவார் என்று அவர்கள் யோசித்து வாழ்ந்தார்கள். They saw the persecution they went through. They were longing the Lord will come very soon. ஏனென்றால் அவர்கள் கடந்து சென்ற உபத்திரவத்தின் பகுதிகளிலே கிறிஸ்து அந்த பகுதியில் வந்து விடுவார் என்று யோசித்தார்கள். So they believed Christ would come immediately. ஆகவே கிறிஸ்து உடனே வருவார் என்று சிந்தித்தார்கள். But yet Christ could not come. Why? Because there was certain signs have to be fulfilled. ஆயினும் கிறிஸ்துவோ அவர்கள் வாழ்ந்த வாழ்நாளிலே வரவில்லை. காரணம் என்றால் தீர்க்கதரிசன பகுதிகளில் உரைக்கப்பட்டதான பகுதிகள் இன்னும் நிறைவேறாமல் சில இருந்தன. First of all, prophetical signs. முதலாவது தீர்க்கதரிசன அடிப்படையில் இருக்கிற அடையாளங்கள். Second, political signs. இரண்டாவது அரசியல் சம்பந்தமான அடையாளங்கள். Third, ecclesiastical church. Now the whole general church will have certain signs. மூன்றாவது பொதுவாக இருக்கிறதான அனைத்து சபைகள் சம்பந்தமான அடையாளங்கள். The last, there are negative signs, there are positive signs in the world, like global warming, like that. அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கக்கூடியதான சாதக பாதக அடையாளங்களாகிய பூமியில் ஏற்படக்கூடியதான மாற்றங்கள், தட்பவெட்ப சீதோஷ்ணியின் மாற்றங்கள், இவைகளை தழுவினவைகள். So during the time of the apostolic period, all these signs could not be fulfilled. அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த வாழ்நாள் கட்டத்தில்
சொல்லப்பட இருக்கிறதான இந்த அடையாளங்கள் அனைத்துமே நிறைவேறாமல் எஞ்சி இருந்தன. But now by God's grace we are able to see most of the signs are being fulfilled in our own time. ஆயினும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழ்கிற இந்த வாழ்நாள் கட்டத்திலே இந்த அடையாளங்களில் அநேகம் நிறைவேறி இருப்பதை நாம் காணலாம். Now first of all we depend upon the prophetical signs, but remember prophecy has got a very special character. முதலாவது தீர்க்கதரிசன அடையாளங்களை நாம் காண்போம். ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது இதற்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மை சுபாவம் இதற்குள் தங்கியிருக்கிறது. Prophecy is not speculation. இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்ல உடனே ஏதோ மமதையில் ஏதோ பேசுகிற வார்த்தைகள் அல்ல. Suppose you take 10 marbles. உதாரணமாக 10 பளிங்கு கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Put one marble red mark. ஒரு பளிங்கிலே ஒரு சிவப்பு குறியை போடுங்கள். And put it all the 10 marbles in your pocket. ஒரு பளிங்குக்கல் குண்டில் மாத்திரம் நீங்கள் அந்த சிவப்பு குறியை போட்டு பத்தையும் சேர்த்து உங்களுடைய பைக்கில் போட்டுக்கொள்ளுங்கள். And try to take that particular marble marked with red at the first attempt. சிறப்பு மையினாலே குறியிட்டதான அந்த பளிங்கு கல்லை பத்தாக இருக்கிறதில் எடுக்க முடியாம உங்களுடைய பைக்கில் கைவிட்டு எடுக்க முயற்சியுங்கள். You may not get it at the first time. முதல் முறையிலே அந்த சிவப்பு குறி போட்டதான அது கிடைக்க வாய்ப்பில்லை. Sometimes second time. ஒருவேளை இரண்டாம் முறையாக கிடைக்கும். Sometimes third time. சிலவேளை மூன்றாவது தடவையாக எடுக்கும்போது கிடைக்கும். Ninth time. ஒருவேளை ஒன்பதாவது முறை எடுக்கும்போது அது வரும். They call speculation. May or may not. அது அர்த்தம் இது வரும் வராமலும் இருக்கலாம். But prophecy was not like that. ஆனால் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது இப்படிப்பட்டதான சிலையே அல்ல. Read 2 Peter 1st chapter. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 19 to 20. 19-20 வசனங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுடைய எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. We have also a more sure word of prophecy whereunto ye do well that ye take heed as unto a light that shineth in a dark place until the day dawn and the day star arise in your hearts, knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation. Prophecy is not a speculation. In the தீர்க்கதரிசனம் என்று சொல்லும்போது வந்தால் வரலாம் நடந்தால் நடக்கலாம் என்றல்ல. It's a sure word, confirmed word, this will happen. இது இப்படி நடந்தே தீரும் என்று அதிக உறுதி கொண்ட நிச்சய வாக்குகள். You go through the whole Bible, I will give some incidents of the prophetical fulfillment. நீங்கள் முழு வேதாகமத்தில் கடந்து செல்லும்போது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலின் பகுதிகளை நாம் கொடுக்கலாம். And you will find how beautifully the Lord had prophesied and things came into pass. ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக தீர்க்கதரிசனமாக அதை உரைத்திருக்கிறார். உரைக்கப்பட்ட அவைகள் அனைத்துமே எவ்விதமாக சாத்தியமாக நிறைவேறப்பட்டிருக்கின்றன என்பதை காணலாம். We are not speculating. We are telling the word of God and the word of God is the sure word of God. இது ஏதோ நடந்தால் நடக்கும் இல்லை என்றாலும் இல்லை என்று சொல்லக்கூடியதான வார்த்தைகள் அல்ல. உறுதியான சரியான வார்த்தைகளாக இருக்கின்றன. So we depend upon the word of God and give you the signs that are going to come past in the last days. இந்த கடைசி நாட்களில் நடக்க இருக்கிறதான பகுதிகளை குறித்து தேவனுடைய வசனத்தை ஆதாரமாக வைத்து தெள்ளந்தெளிவமாக உரைக்கக்கூடியதான வார்த்தைகளாக இருக்கின்றன. And regarding the word of God, the psalmist says, கர்த்தருடைய வசனத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறார். Read Psalms 19 verses 7 to 11. 19 சங்கீதம் 7-11 வரை உள்ள வசன பகுதிகள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether. That means the righteous, the judgment of the word of God is more than the gold. இந்த கர்த்தருடைய வார்த்தை வசனமானது
பொன்னை காட்டிலும் மேலானதாய் சிறந்ததாக இருக்கிறேன். Today we are going to stand on the word of God and declare the word, and according to the word there are certain signs that happened. இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தின் மேல் நாம் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தை வசனத்திலிருந்து வார்த்தைகளை சொல்லி இந்த வார்த்தைகள் காரியங்களை மேற்கொள்ளவர்களாக இருக்கின்ற போகின்றன என்பதை காண போகிறோம். Again let me tell you, we are not speculating, we are telling the word of God. மறுபடியும் நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், நடந்தால் நடக்கும், இல்லை என்றால் இல்லை என்கிறதான வார்த்தைகள் அல்ல, உறுதியான வசனங்களை சொல்ல இருக்கிறோம். We believe in the word and we know Jesus Christ will come again. வார்த்தை வசனத்தை விசுவாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். How many really believe? Yes, my Lord will come again. எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள், என் தேவன் நிச்சயமாகவே வருவார். Hallelujah. And that is how we are going to study the subject. இப்படித்தான் இன்றைக்கு வேதபாட கருத்தை நாம் படிக்க இருக்கிறோம். Now we will just go little away. How do you know this word of God is really inspired word of God? இந்த வேத வசனங்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகள் என்று எப்படி அறிவோம் அறிவோம் என்பதை குறித்து சற்று வெளியே சென்று படித்து உள்ளே வரலாம். In 2 Peter 1 chapter 21 we read. 2 பேதுரு 3 அதிகாரம் 21 வாசிக்கும் போது, தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். For the prophecy came not in old time by the will of man, but holy men of God speak as they were moved by the Holy Ghost. They were moved by the Holy Ghost and they spoke or wrote. இவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அசைக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை பேசினார்கள். That's why in 2 Timothy 3 chapter 16 verse Paul says. ஆகவே தான் 2 Timothy 3 அதிகார 16 வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லும்போது, All scripture is inspired of God. எல்லா தேவ வாக்கியங்களும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். Inspired, the real meaning is breathed by God. ஆவியினால் ஏவப்பட்டு என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் கர்த்தருடைய ஆவி அது ஊதப்பட்டு என்று வாசிக்கிறோம். That's why Jesus told in John's Gospel 10 chapter verse 35. யோவான் 10 அதிகாரம் 35 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு தாம் சொல்லும்போது, The word of God cannot be broken. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் முறிக்கப்பட முடியாது. And in Revelation chapter 22, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 18 and 19 we read. 18 19 வசனங்களை வாசிக்கையில், we are not supposed to add or take anything from the word of God. இந்த தேவனுடைய வார்த்தை வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. Thank God you are a blessed people because you are able to hear the word of God as it is. தேவனுடைய வார்த்தை வசனங்களை இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் கேட்கிறபடியால் நீங்கள் பாக்கியமுள்ள தேவ ஜனம். We are not adding anything, we are not taking anything at it. நாம் இதில் எதையும் கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை. And that's why we are bold enough to tell you the word of God says so like that. ஆகவே தான் மிகவும் தைரியம் கொண்டு கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது என்று வசனிக்கிறோம். Read Isaiah 34th chapter 16 and 17. ஏசாயா 34 அதிகாரம் 16 17 வசனங்கள், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையை அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது, அவைகள் என்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். Seek ye out of the book of the law and read, no one of these shall fail, none shall want her meat, for my mouth it hath commanded and his spirit it hath gathered them. And he hath cast the lot for them, and his hand hath divided it unto them by line. They shall possess it forever, from generation to generation shall they dwell therein. Every word of God, both in the Old Testament and the New Testament, has got one mate or one that could be compared with each other. பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று ஜோடாக சேர்க்கக்கூடியதான இணைப்புகள் கொண்டவைகள். It's a beautiful way God has uttered and what he spoke in Old Testament and converted by the New Testament. அழகான விதத்தில் ஆண்டவரே வசனித்து வார்த்தைகளை உரைத்தார்,
இவைகள் பழைய ஏற்பாட்டிலும் இருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை ஒன்றாக இணைத்து சேர்க்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்கின்றன. I will give you some scientific proofs to know how beautifully the Lord's word is inspired. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாக வசனிக்கப்பட்டது சொல்லப்பட்டது என்பதை குறித்து விஞ்ஞான சம்பந்தமான அடிப்படையின் கூற்றுகளை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். One professor asked the hydraulic engineers who were attending his lecture, give me some dimensions or a measurement how to build a ship which will never sink. ஒரு விஞ்ஞானி இவ்விதமாக சொன்னார், ஒரு காலம் நீருக்குள்ளே மூழ்க முடியாது இருக்கிறதான ஒரு கப்பலின் வடிவமைப்பு கொண்டதான அந்த அளவுகளை எனக்கு சொல்லுங்கள் என்று ஒரு ஹைட்ராலிக் இன்ஜினியர் இடத்தில் இவர் கேட்டார். They all tried so many measurements but it could not fit. அவர்கள் பலவிதமான அளவுகளை அவர்கள் இணைத்து சொல்லி பார்த்தார்கள், ஆனால் ஒன்றாக இணை சரியாக வரவில்லை. Finally the professor told, கடைசியாக பேராசிரியர் இப்படி சொன்னார், I am not a Christian like you all. உங்களை போல நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. But you read your own Bible. நீங்கள் உங்களுடைய சொந்த வேத புத்தகங்களை போய் வாசியுங்கள். God gave measurement to Noah to build an ark. ஒரு பேழையை கட்டும்படி தேவனே நோவாவுக்கு ஒரு வடிவை கொடுத்தார். If you build a ship according that measurements, நீங்கள் ஒரு கப்பலை அந்த வடிவிலே கட்டினால், that ship will never sink. அந்த கப்பல் ஒரு காலம் மூழ்காது. A testimony of a professor who was not a Christian. ஒரு கிறிஸ்தவனாக அல்லாத ஒரு பேராசிரியரின் சாட்சியின் வாக்கியங்கள் இவைகளே. In Isaiah chapter 40 verse 22 we read. ஏசாயாவின் புத்தகம் 40 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கையில், அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள், அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். It is he that sitteth upon the circle of the earth and inhabitants thereof are as grasshoppers that stretches out the heavens as a curtain and spreadeth them out as a tent to dwell in. 700 years before Christ was born, Isaiah was able to say the Lord is sitting on the circle of the earth. கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்னே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த பூமியானது ஒரு உருண்டையாக இருக்கிறது, வடிவமைப்பாக இருக்கிறது சொல்லி உரைத்திருக்கிறார். In the year 1519, one navigator called Magellan என்று சொல்கிறதான ஒரு மாலுமி கடல் யாத்திரை செய்கிறவன் 1519 he started from one place and came to the same place after going through the seas. சமுத்திரத்தின் வாயிலாக யாத்திரையாக சென்று ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து அவன் சுற்றி திரும்பமாக அதே இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். Proved that the earth is circle, not a flat one. இவ்விதமாக அவன் பிரயாணம் பண்ணி பூமியானது தட்டையானதல்ல, அது உருண்டையானது என்று ரூபித்து விட்டான். But 700 years before Christ was born, Isaiah wrote like that. ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா அதை எழுதி வைத்து விட்டான். No one can count the stars. ஒருவருமே நட்சத்திரங்களை எண்ண முடியாது. It's very difficult. அது மிகவும் கஷ்டம். There was a man called Ptolemy. ஒரு மனுஷன் இருந்தார். He counted 1056 stars. அவன் 1056 நட்சத்திரங்களை எண்ணினான். Then another man called Braho. He counted 777 stars. Braho என்கிறதான ஒரு மற்றொரு மனுஷன் இருந்தான். அவன் 7700 நட்சத்திரங்களை எண்ணினான். 777. 777 நட்சத்திரங்களை எண்ணினார். Another man called Kepler, he counted 1035 stars. 1005 stars. 1500 நட்சத்திரங்களை மற்றும் 1005 நட்சத்திரங்களை மற்றவன் எண்ணினார். But in Psalms 147 verses 4 to 5 we read. 147 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கையில், God knew the number of the stars. நட்சத்திரங்களின் லக்கம் எண்ணிக்கை என்னது தேவன் அறிந்திருக்கிறார். Even he can call that every star by its name it seems. அவர் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They say now 100 billion stars there in the galaxy. இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், நட்சத்திர குடும்பங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றனவாம். Dear brother, dear sister, Bible is not outdated. அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதம் என்று சொல்லும்போது காலத்துக்கு ஒவ்வாத ஒரு புத்தகம் அல்ல. In 2 Peter 3 chapter 10th verse. 2 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனத்தில்,
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat, the earth also and the works that are therein shall be burned up. The word melted has got a special meaning, it seems. உருகி போகும் என்கிறதான அந்த வார்த்தைக்கு விசேஷமான ஒரு அர்த்தம் உள்ளது. To lose the hold, அது தன்னுடைய பிடிப்பை இழந்து விடும். Read Colossians 1 chapter 17th verse. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. And he is before all things, and by him all things consist. Consist means he is holding all things. எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது என்றால் அவர் அனைத்தையும் சேர்த்து பிடித்து வைத்திருக்கிறார். The day cometh when Father said the time has come. நாள் வருகிறது, கர்த்தர் பிதாவே அவர் விதமாக சொல்வார். Time has come. நேரம் வந்திருக்கிறது. The son will lose the hold. சூரியன் தன்னுடைய பிடிப்பை இழந்து விடும். Son, குமாரன் தன் பிடிப்பை விட்டு விடுவார். The moment he lose the hold, அவர் தன்னுடைய பிடிப்பை விட்டு விடும்போது, the whole world will turn into my melted, melted thing. இந்த முழு உலகமுமே உருகி போய்விடும். Now they know there is someone is holding on the whole world. யாரோ ஒருவர் இப்பொழுது முழு உலகத்தையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவார்கள். The moment that word comes from the father, the son loses the whole, everything gone. பிதாவிடத்திலிருந்து வார்த்தை வந்தவுடனே குமாரன் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விடுவார், அவைகள் உருகி போகும். So dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, we do not know when that time is. It may be tonight, it may be too early morning, it may be midday, it may be any time. எப்பொழுது அந்த நேரம் வரும் என்று நாம் அறியோ, அது காலையோ நல் பகலோ அல்லது இரவு நேரமோ. That we have to be very watchful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டும். These are some of the signs to prove, some of the scriptures to prove that the Bible is not outdated. வேதம் காலத்துக்கு ஒவ்வாத புஸ்தகம் அல்ல என்று ரூபித்து காட்டுவதற்கு சில வசன ஆதார பகுதிகள் இவைகளே. There are many, but I confine myself with only little certain important points. ஏராளம் காரியங்கள் இன்னும் இருக்கின்றன, ஆயினும் காரியத்தை உஜ்ஜிதப்படுத்தும் சில கருத்து விஷயங்களை மாத்திரம் வீதமாக சொல்லியிருக்கிறேன். Now we will come to the what are the prophetical signs that confirm the coming of the Lord. இப்பொழுது கர்த்தருடைய வருகையை குறித்து உறுதிப்படுத்தக்கூடியதான தீர்க்கதரிசன அடையாளங்கள் யாவை? Now read Luke's Gospel 21 chapter. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வாசியுங்கள். Verses 29 to 31. 29 முதல் 31 வரை. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். And he speak to them a parable, behold the fig tree and all the trees, when they now shoot forth, ye see and know of your own selves that summer is now nigh at hand. So likewise ye, when ye see these things come to pass, know ye that the kingdom of God is nigh at hand. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, we are not going to tell you the day, the time or the hour of his coming. அவருடைய வருகையை பற்றிய நாள், நாளிகை, நேரம் இதை குறித்து நாங்கள் பேசுகிறதில்லை. But we are going to give you certain clues by which we know certain prophecies are all being fulfilled. ஆயினும் சில தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி விட்டன, ஆகவே இதுக்குரியதான அடையாளங்களை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். First, the prophecy regarding the Jews is a confirmed testimony. முதலாவது யூதர்களை குறித்ததான தீர்க்கதரிசனங்கள், இவைகள் உறுதியான அடையாளங்களாக இருக்கின்றன. The word tree stands for a nation. விருட்சம், மரம் என்று சொல்லும்போது அது ஒரு தேசத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. Fig tree stands for the Jewish nation. அத்தி மரம் யூத தேசத்துக்கு, ஜாதிக்கு அது ஒப்பாகிறது. Jesus told, இயேசு சொன்னார், when the fig tree blossometh, then you know the time is near. அத்தி மரம் துளிர் விடும்போது காலம் சமீபமாய் இருக்கிறது என்றார். In Matthew's Gospel 24 chapter verse 2, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், and in Luke's Gospel 21 verses 5 and 6, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5 6 வசனம், Jesus looked at the magnificent temple in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான மிகவும் பெரிதான அலங்காரமான தேவாலயத்தை இயேசு பார்த்து, he told this temple will be destroyed. இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்றார்.
and not one stone will be left upon the other stone. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எடுத்து போடப்படும். In the year AD 70, கிபி 70ஆம் ஆண்டில், when Titus the emperor came and overpowered Jerusalem, சக்கரவர்த்தியாகிய தீத்து இந்த எருசலேமை வந்து அவன் வசம் கொள்ள மேற்கொள்ள வந்தபோது, he gave a strict warning, no one should touch, no one set fire to the temple in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான தேவாலயத்தை ஒருவனும் தொடக்கூடாது, அதனை தீக்கிரையாக்கி விடக்கூடாது என்று தெள்ள தெளிவமாக ஆணையிட்டு வந்தார். But one Roman soldier by mistake touched it. ஆனால் ஒரு ரோம போர் வீரன் அவன் ஏதோ தவறுதலாக தீவெட்டி ஏற்றிவிட்டான். The whole temple was burnt. அந்த அந்தி கொளுத்தின போது முழு தேவாலயத்தையும் சுட்டெரிக்கப்பட்டது. And there was a rumor among the Roman soldiers. அப்பொழுது ரோம போர்ச்சவர்கள் மத்தியிலே ஒரு வதந்தி பரவிற்று. There are gold and silver hidden among the stones. இந்த கல்களுக்கு இடையே பொன்னையும் வெள்ளியும் வைத்துதான் இந்த தேவாலயத்தை கட்டி இருக்கிறார்கள் என்கிற வதந்தி பரவிற்று. So they removed a stone and left no stone upon the other stone. ஆகவே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு ஒன்றை ஒன்று எடுத்து அதை தேட ஆரம்பித்து விட்டார்கள். Exactly what Jesus told happened in AD 70. கிபி 70ஆம் ஆண்டில் இயேசு சொன்னது போலவே நிறைவேற்றப்பட்டது. And in Luke's Gospel 21 chapter 24th verse. லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், பட்டயக்கருக்கினாலே விடுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படும். And they shall fall by the edge of the sword and shall be led away captive into all nations, and Jerusalem shall be trodden down of the Gentiles until the times of the Gentiles be fulfilled. First he told the temple in Jerusalem will be destroyed. முதலாவது எருசலேமில் இருக்கிற தேவாலயம் அழிக்கப்படும் என்று அவர் சொன்னார். Second he said the whole Jerusalem, the whole what they call Jerusalem itself will be destroyed. முழு எருசலேமும் அழிக்கப்பட்டு போகும் என்று இரண்டாவது சொன்னார். And Jews will be scattered all over the world. யூதர்கள் பூமி அனைத்துக்கும் சிதறடிக்கப்படுவார்கள். This prophecy was fulfilled in AD 130. இது கிபி 30ஆம் ஆண்டிலே நிறைவேற்றப்பட்டது. And all over the world Jews were scattered. முழு உலகத்திலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். And a period of Gentile period started. புறஜாதியார்களின் காலம் என்கிற ஒரு காலம் துவங்கிற்று. And in Zephaniah 3 chapter 18 to 20. சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசன பகுதிகளில், Zephaniah 3 chapter 18 to 20. சகரியா 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களில், உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will gather them that are sorrowful for the solemn assembly who are of thee, to whom the reproach of it was a burden. Behold, at that time I will undo all that afflict thee, and I will save her that halteth, and gather her that was driven out, and I will give them praise and fame in every land where they have been put to shame. At that time will I bring you again, even in the time that I gather you. Here God gives two important promises. இங்கு இரண்டு முக்கியமான தீர்க்கதரிசன பகுதிகளை குறித்து வாசிக்கிறோம். I will restore you once again back from all wherever you were scattered. நீங்கள் எங்கெங்கே சிதறண்டு போயிருந்தாலும் அங்கே இருந்து திரும்பமாக உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். During the time when you were in the captivity, நீங்கள் சிறையிலே இருந்த அந்த காலகட்டத்தில், I will give you name of praise and name wherever you are. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக பண்ணுவேன். In the same way the Lord confirmed these two prophecies. அதே விதத்தில் தேவன் இந்த இரண்டு தீர்க்கதரிசன பகுதிகளை நிறைவேற்றினார். உலகம் எங்கும் இந்த யூதர்கள் எங்கே பரவி இருந்தாலும் they had a name and a praise. அவருக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் இருந்தது. You go through the history of the Roman Catholic Church. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சரித்திரத்தின் வழியாக சென்றால், the first 33 popes had a Jewish background. முதல் 33 போப்பாண்டவர்களுக்கு யூத பின்னணி இருந்தது. 52 scientists received a Nobel Prize. 52 விஞ்ஞானிகள் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். All of them were Jewish professors. அவர்கள் அனைவருமே யூத குலத்தை சேர்ந்த பேராசிரியர்கள். One Jew
discovered aspirin that people use for their headache all over the world. முழு உலகத்திலும் தலைவலிக்காக ஜனங்கள் உபயோகிக்கிறதான ஆஸ்பிரின் மாத்திரை உண்டு. அதை கண்டுபிடித்தவன் யூதன். The calculator which you use daily in your counting is discovered by a Jew. தினந்தோறும் நீங்கள் கையில் வைத்து கணக்கு போடும்படியாக வைக்கிறதான கால்குலேட்டர் ஒரு யூதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. The founder of the Marxist or communist party was a Jew. கம்யூனிஸ்ட் பார்ட்டி உண்டாக்கினவர் நிறுவினவர் ஒரு யூதன். கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ். And the greatest scientist Einstein was a Jew. ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானி மேதையான ஐன்ஸ்டீன் அவர் ஒரு யூதன். So wherever they went, God gave them a name and a praise. இவ்விதமாக இந்த யூதர்கள் எங்கே போனாலும் தேவன் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுத்தார். According to Daniel book 12th chapter 12th verse. தானியேலின் புத்தகம் 12 அதிகாரம் 12 வசனத்தின்படி in the year 1917 ஒப்பந்தத்தின் ஆதாரத்தில் அத்தாட்சியில் சிதறி இருக்கிற யூதர்கள் தங்கள் சொந்த தேசம் தாயகம் திரும்பலாம். So God fulfilled these two promises. தேவன் இந்த இரண்டு காரியங்களை நிறைவேற்றினார். 180 130 they were scattered all over the world. கிபி 30 ஆண்டு பூமி அனைத்துக்கும் சிதறிந்து போனார்கள். And in 1917 November 2 they came they were coming back to land of Palestine. 1917 ஆண்டு இவர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த தாயகமாகிய பாலஸ்தீன தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். In 1948 1948 ஆண்டு they got the state called Israel in an Israel. அவர்களுக்கு இஸ்ரவேல் என்கிறதான தங்களுடைய சொந்த தேசம் கைப்பற்றலாயிற்று. But at that time Jerusalem could not become their capital city. அந்த நேரத்தில் எருசலேம் பட்டணம் அவர்கள் தலைநகர் என்று சொல்லக்கூடாது இருந்தார்கள். Only Tel Aviv was the capital city. Tel Aviv மாத்திரமே அவர்களுக்கு தலைநகரம் என்று இயங்கிற்று. But in the year 1967 June 2 1967 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி ஜெருசலம் became the capital city. எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரமாக மாறிற்று. Dear brother, look it very carefully. அருமையான சகோதரா, மிகவும் தெள்ளந்தெளிவாக கவனித்து பார். AD 70 temple was destroyed. கிபி 70 ஆண்டு தேவாலயம் அழிக்கப்பட்டது. 130 they were scattered all over the world. 130 ஆண்டிலே அவர்கள் முழு பூமிக்கு சிதறிந்து போனார்கள். By 1917 they were coming back. 1917 ஆண்டு சுதந்திரவர்கள் திரும்பி வந்தார்கள். 1948 they got their own state. 1948 ஆண்டு சொந்த தாயகம் பெற்றார்கள். 1967 Jerusalem became their capital. 1967 ஆண்டு எருசலேம் அவருடைய சொந்த தலைநகரமாயிற்று. How carefully the Lord fulfill those promises. எவ்வளவு தெளிவாக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நிறைவேற்றுகிறார். Now read Ezekiel 39 chapter 9 and 10. எசேக்கியேல் 39 அதிகாரம் 9 10 வசனங்கள் வாசியுங்கள். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்கள் கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். And they that dwell in the cities of Israel shall go forth and shall set on fire and burn the weapons, both the shields and the bucklers, the bows and the arrows, and the hand staves and the spears, and they shall burn them with fire 7 years, so that they shall take no wood out of the field, neither cut down any out of the forest, for they shall burn the weapons with fire, and they shall spoil those that spoil them, and rob those that rob them, said the Lord God. There will be a great battle called Battle of Armageddon. Armageddon என்கிறதான பெரிய யுத்தம் நடைபெறும். That Armageddon battle will not be fought on nuclear weapons. அந்த அர்மகதோன் யுத்தம் நியூக்ளியர் அணு ஆயுதங்களை வைத்து சண்டையிடுவதில்லை. Now the enemy will come by horses. சத்ருவானவன் குதிரையின் மேல் சவாரி பண்ணி வருவான். 200,000 horses will come against Jerusalem. 200,000 கொண்டிருக்கிறதான குதிரைகள் எருசலேமின் மேல் வரும். People began to wonder how in the modern world people can come and horses to fight against a particular city.
ஒரு குறிக்கப்பட்டதான பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போராட இந்த நவீன காலத்தில் எப்படி குதிரையின் மேல் சவாரி செய்து போர் செய்ய வருவார்கள் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது ரஷ்யா has got a horse regiment. இன்றைக்கு ரஷ்ய ராணுவத்திலே குதிரை படை என்று இருக்கிறது. They say when you count the total number of horses of all over the world. முழு உலகத்தில் இருக்கிறதான குதிரையின் சவாரி செய்கிறதான இந்த படையை கணக்கிடும்போது and more than half of the number are with the Russians now. இப்பொழுது அவைகளில் பாதிக்கும் அதிகமான எண்ணிக்கைகள் ரஷ்யர்களுடைய வசியமாக இருக்கிறது. அவர்கள் அர்மகதோன் யுத்தத்துக்கு என்று தங்களுடைய ராணுவத்தை தயார் நிலையாக்குகிறார்கள். Second, how can one take the weapons of warfare and use it as firewood? இரண்டாவது, ஒரு போர் கருவியை ஒருவன் எடுத்து எவ்விதமாக விறகு போல எரிக்க முடியும்? Russians have found out a particular metal called ரஷ்யர்கள் ஒரு குறிக்கப்பட்டதான ஒரு உலோகத்தை கண்டுபிடித்தார்கள். That is known as lingostone. அது lingostone என்கிற உலோகம். With that metal when you make a weapon அந்த உலோகத்தை வைத்து ஒரு ஆயுதத்தை உருவாக்கினா you can use it as a weapon, you can use it as a firewood. நீங்கள் அதை ஒரு போர் கருவியாகவும் உபயோகப்படுத்தலாம், விறகாகவும் பயன்படுத்தலாம். So for the 7 years in that after that Armageddon battle அர்மகதோன் யுத்தத்துக்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் that time Jews will burned all the weapons the Russians left it. யூதர்கள் இந்த ரஷ்யர்கள் விட்டுவிட்டதான இந்த அத்தனை ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். So this prophecy is also being fulfilled now. ஆகவே இந்த தீர்க்கதரிசன பகுதியும் இப்பொழுது நிறைவேறுகிறது. That is Armageddon battle and the horse regiment and the weapons of warfare by lingostone. அர்மகதோன் யுத்தம், குதிரையின் மேல் இருக்கிறதான குதிரைப்படையின் ஆயுதங்கள், lingostone என்கிறதான உலோகத்தினால் செய்யப்படக்கூடியதான போர்க்கருவிகள். And according to Revelation 19 chapter 17th verse வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 17 வசனத்தின்படி read it. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். And I saw angels standing in the sun and he cried with a loud voice saying to all the fowls that fly in the midst of heaven, come and gather yourselves together unto the supper of the great God, that ye may eat the flesh of kings and the flesh of captains and the flesh of mighty men and the flesh of horses and of them that sit on them and the flesh of all men, both free and bond, both small and great. First 2 days we were having a spiritual aspect of the whole message. முதல் 2 நாட்கள் இந்த செய்தியின் ஆவிக்குரிய சம்பந்தமான அருகுமுறையில் தூதுகள் கொடுக்கப்பட்டன. காலகட்டங்கள் கடைசி நாட்கள் என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள்? நீங்கள் கேட்டீர்கள், எப்படி அதை நிரூபித்து காட்ட முடியும்? That's why I'm giving the proof from the word of God as well as from the worldly knowledge. ஆகவே வேத வசனங்களிலிருந்து அத்தாட்சியான பகுதிகளிலும் உலக சம்பந்தமான அறிவுகளில் இருந்து இருக்கிறதான உண்மைகளையும் நான் வைக்கிறேன். During the Armageddon battle, அர்மகதன் யுத்தத்தில் thousands and thousands of people will be killed. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொலை செய்யப்படுவார்கள். And God calls all the birds of the air. தேவன் ஆகாயத்து பறவைகளை அழைப்பார். Come and have a supper. நீங்கள் வந்து விருந்துண்ணுங்கள். They say on the northern part of Israel. இஸ்ரவேலின்டே வடதுருவத்திலே there are a particular type of eagles are coming and populating. ஒருவிதமான கழுகுகள் வந்து கூடுகின்றனவா? And they usually used to lay only one egg it seems. பொதுவாக அவைகள் ஒரு முட்டை தான் இடுமா? But now they are laying 4 eggs. இப்பொழுது 4 முட்டைகள் இடுகின்றனவா? A great army of eagles are coming.
இப்பொழுது பெரிய கழுகுகளுடைய கூட்டம் ராணுவத்தை போல வருகிற ஒரு யூத போதகர் இப்படி சொன்னார், இவைகள் எல்லாம் அர்மகதோன் யுத்தம் வரும் என காத்து கொண்டிருக்கின்றன. அருமையான சகோதரா சகோதரி, கழுகுகள் காத்திருக்கின்றன. ஆகவே நேரம் இன்னும் தூரத்தில் இருக்கிறது, சிந்தித்து வாழாதே. கம்மிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வருகைக்கு முன்னே there are certain important things have to happen. சில முக்கியமான காரியங்கள் நடந்தேறத்தான் வேண்டும். Jews are making an attempt to build a temple in Jerusalem. எருசலேமிலே யூதர்கள் தேவாலயத்தை கட்டும்படி முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். First of all they thought that Jerusalem original temple was on the place where the mosque was there. முதலாவது அவர்கள் சிந்தித்தது, இந்த ஆரம்பத்தில் இருந்ததான இந்த உண்மையான தேவாலயம் இப்பொழுது மசூதி இருக்கிறதான இடத்தில் தான் இருந்தது. யோசித்தார்கள். But now they have discovered. ஆனால் இப்பொழுது கண்டுபிடித்து இருக்கிறார்கள். The Muslim mosque in the Gentile area. இப்பொழுது முஸ்லிம்களுடைய மசூதி புறஜாதியார்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிறது. So that real temple area is far away from the mosque. ஆகவே இப்பொழுது இருக்கிற மசூதி இருக்கிற இடத்திலிருந்து உண்மையான தேவாலயம் இருந்ததான இடம் தூர இடம் என்று கண்டுபிடித்து இருக்கிறார்கள். They have decided to build a temple. ஆகவே தேவாலயத்தை கட்டும்படி தீர்மானம் பண்ணி விட்டார்கள். They already brought a stones it seems. அதற்குரியான கல்களை ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார்கள். And in Jerusalem they have opened a university. எருசலேமிலே ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்கிறார்கள். And they are recruiting priests for that college course. அங்கு கல்லூரியில் இருக்கிறதான படிப்புகள் வகுப்புகளுக்கு ஆசாரிய படிப்புகளுக்கு என்று வைக்கிறார்கள். To make the right priest during the time they open the temple. அவர்கள் சரியான ஆசாரியருடைய கூட்டத்தை எழுப்பி தக்க சமயத்தில் தேவாலயத்தை எழுப்ப காத்திருக்கிறார்கள். They are now already teaching the young men to become the real priest and to be ready for the temple to be opened. உண்மையான ஒரு ஆசாரியனாக வாலிபர்கள் கட்டேறி தேர வேண்டும் என்றும் உண்மையான ஒரு தேவாலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தங்களை தயார் பண்ணிக் கொண்டே வருகிறார்கள். So they are getting ready. That soon they know very soon they are going to rebuild the temple. அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இவைகளை வைத்து பார்க்கும்போது தேவாலயம் அதிசீக்கிரத்திலே சீக்கிரமாக கட்டி எழுப்பப்படும். And they have already had the first service in Moriah Hill. அவர்கள் மோரியா மலையிலே அவர்கள் முதலாவது ஆராதனை ஏற்கனவே செய்து விட்டார்கள். In 1945 May. 1945 ஆண்டு மே மாதம் they had the first service in Moriah Mount. மோரியா மலையிலே முதலாவது ஆராதனை செய்து விட்டார்கள். Dear brother, dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. The whole Jews are getting ready for that crucial hour. முழு யூதர்களும் இப்படிப்பட்டதான முக்கியமான நேரம் வந்துவிட்டது என்று காத்திருக்கிறார்கள். They are now learning the songs which David and Solomon during the time how what are the songs they sang. They are now singing and getting used to that songs. தாவீதும் சாலமோனும் எப்படிப்பட்டதான கீர்த்தனைகள் சங்கீதங்களை பாடினார்களோ அவைகளை எல்லாம் நாம் பாடி பழகி இப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். They are searching for the Ark of the Covenant. அவர்கள் உடன்படிக்கை பெட்டிக்காக தேடுகிறார்கள். They say that Ark of the Covenant hidden somewhere. அவர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கோ ஒரு இடத்தில் மறைந்து தான் இருக்க வேண்டும். The moment they find out the Ark of the Covenant. உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடித்த க்ஷணத்திலே the temple in Jerusalem will be complete. எருசலேம் தேவாலயம் பூர்த்தியாக்கப்படும். Dear brother, we are coming closer. அருமையான சகோதரா, நாம் நெருங்கி வந்து விட்டோம். So prophetically the sign of the Jews confirms that the day is very very near. தீர்க்கதரிசன அடிப்படையில் யூதர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் there will be a great government called world government. அப்பொழுது உலக அரசு என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு பெரிய அரசு எழும்பும். Already now people are saying that we should have the one world government. இப்பொழுது ஏற்கனவே ஜனங்கள் இப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், முழு உலக ஒரே அரசு உண்டாக வேண்டும் என்று. One ruler. ஒரு ஆளுகை செய்கிறவர். One currency. ஒரே நாணயம். One government to rule the whole world. முழு உலகத்தை ஆளக்கூடிய ஒரே அரசு எழும்ப வேண்டும். The antichrist system is ought to have their all the power centralized in his hands. அந்திக்கிறிஸ்துவின் அமைப்பு
அனைத்து அதிகார வல்லமை அனைத்தையும் ஒரு இடத்திலே குழும செய்து அதிலிருந்து ஆள்வதாக இருக்கிறது. Nobody can buy, nobody can sell without the permission and authority of the Antichrist. அந்திக்கிறிஸ்துவின் அதிகாரம் அனுமதியின்றி ஒருவனும் வாங்கவோ விற்கவோ முடியாது. In Revelation 13, 16, we find about a particular chip. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 16 வசனத்தில் ஒரு குறிக்கப்பட்டதான இந்த சிப்பை குறித்து வாசிக்கிறோம். There that chip will be installed in your right hand and the forehead. அங்கே அந்த கம்ப்யூட்டர் சிப்பானது உன்னுடைய வலது கரத்திலோ அல்லது நெற்றியிலோ அது பதிக்கப்படும். That number will be your number. அந்த இலக்கம் அந்த உன்னுடைய இலக்கமாக இருக்கும். Already one young brother was selected by the merchant navy. ஒரு வியாபார கப்பலுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒருவர் he told me ஒருவர் சொன்னார், Pastor, time is coming, we need not carry all the passport and all the records. பாஸ்டர், காலம் இப்படி ஆகிவிட்டது பாஸ்டர், நம்முடைய பாஸ்போர்ட் இப்படிப்பட்ட எல்லாத்தையும் கார்டெல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டிய நேரம் இனி இல்லை. They are going to give a number to us. இப்பொழுது இனிமேல் நமக்கு ஒரு லக்கம் கொடுக்க போகிறார்கள். Only the number we must tell, immediately they will know all our details. அந்த லக்கத்தை சொன்னால் போதும், நம்முடைய விவரங்கள் அனைத்துமே வந்துவிடும். Brother, already that the antichrist system is entered into the world now. ஒரு காரியத்தை நினைத்துக்கொள்ங்கள், ஏற்கனவே அந்திக்கிறிஸ்துவின் அமைப்பு உலகத்துக்குள்ளே புகுந்து விட்டது. The word W in Hebrew language stands for 6. இந்த எபிரேய பாஷையினுடைய அந்த பாஷையின்படி W என்கிறதான இந்த எழுத்துக்கு 6 என்கிற லக்கம் கொடுக்கப்படுகிறது. So when you have WWW36 WWW என்று சொல்லும்போது 3-6 லக்கங்கள். That is the number of the Antichrist. அது அந்திக்கிறிஸ்துவின் லக்கம். Most of the site they say WWW, that means Antichrist system has entered now. சைட்டுக்கு நாம் போகும்போது WWW என்று தான் பார்க்கும். WWW என்று பார்க்கும்போது 666. So dear brother, that already it is entered into our midst now. அருமையான சகோதரா, ஏற்கனவே இவைகள் நம்ம மத்தியில் நிறுவப்பட்டாயிற்று. The whole world government is being planned. முழு உலகம் தழுவி ஒரே அரசு திட்டமிட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தான் என்ன? Kingdom of God is not centralized in one particular place. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே குவிந்திருக்கிறது என்றல்ல. It's a kingdom of servants. அது தாசர்கள் அவருடைய ஊழியர்களுடைய ராஜ்யம். Read Mark's Gospel 10th chapter. மார்க் சுவிசேஷம் 10 அதிகாரம் 42-45 only in Tamil. 42-45 வரை உள்ள வசன பகுதிகள் தமிழில் மாத்திரம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, பிரஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆடுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயினும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாயினும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அந்திக்கிறிஸ்துவின் அரசு என்று சொல்லும் போது மற்றவர்கள் மேல் அதிகாரம் படைத்து ஆளக்கூடிய ஒரு அரசு. But the kingdom of God is a kingdom of service. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது சேவையின் அடிப்படையில் தாசர்களாக இருந்து ஊழியம் செய்வது. Servants will become our leaders. ஊழியர்கள் தாசர்கள் நம்முடைய ஆளுகை செயலர்களாக மாறுவார்கள். When I first came in contact with the CPM church fellowship, நான் முதல் முறையாக CPM ஐக்கியத்தில் தொடர்பு கொள்ள ஆரம்பித்த அந்நாளில், I saw the chief pastor and others, they were sweeping the hall, some of them washing the plates, some of them doing the menial works. தலைமை பாஸ்டர்கள் மற்றும் மற்ற பெரிய பாஸ்டர்மார்கள் ஹாலை கூட்டுவதும் அவர்கள் பாத்திரங்களை கழுவதும் மற்ற வேலைகளை சாதாரணமான வேலைகளை அவர்கள் செய்வதை கண்ணாரா கண்டிருக்கிறேன். I have seen pastors washing the clothes of the junior workers. சின்ன ஊழியக்காரர்களுடைய வஸ்திரங்களை பெரிய பாஸ்டர்மார்கள் துவைத்துக் கொடுப்பதையும் கண்டிருக்கிறேன். Which I can never seen in any other place. இப்பொழுது இவைகள் காணக்கூடாத ஒரு பகுதிகளாக இருக்கிறது. That was the real kingdom of God.
உண்மையான தேவனுடைய ராஜ்யம் அதுதான். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, Antichrist is already now entering into our system now. அந்திக்ரிஸ்த் ஏற்கனவே நம்முடைய அமைப்புகளுக்குள் புகுந்திருக்கிறார். So first prophetically we know the time is very near. முதலாவது தீர்க்கதரிசன ரீதியாக நேரமும் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Second politically Antichrist is almost now going to control the whole world. இரண்டாவது அரசியல் சம்பந்தமாக அந்திக்ரிஸ்த் முழு உலகத்தையும் அரசாட்சி செய்ய போகிறார். Third, there will be a world religion very soon. மூன்றாவது அதிசீக்கிரத்தில் முழு உலகம் தழுவிய ஒரே மதம் இருக்கும். In the year 1948 when Jews got their own state. 1948 ஆம் ஆண்டு யூதர்கள் தங்களுடைய சொந்த தாயகம் பெற்றபோது. In the same year there was one council was formed. அதே வருஷம் ஒரு குழு ஒரு மையம் இப்படி உண்டாக்கப்பட்டது. World Council of Churches. உலக சபைகளின் சங்கம். And that became the main body now the whole world. இப்பொழுது முழு உலகம் தழுவின ஒரே அமைப்பாக அவைகள் அமைந்திருக்கின்றன. What is their doctrine? அவர்களுடைய உபதேசம் என்ன? Christ cannot be the only way for salvation. ரட்சிப்பு என்பதற்கு கிறிஸ்துவானவர் அவர் ஒருவரே வழி என்று இருக்க முடியாது. He is one of the way to attain salvation. ரட்சிப்பை அடைவதற்கு வழிகளில் ஒன்றாக கிறிஸ்து இருக்கலாம். You can go through any religion. Anyway, you can come and attain salvation. எந்த மதத்தின் வழியாகவும் எப்படிப்பட்ட வழியாகவும் நீ வந்து ரட்சிப்பை சுதந்திரிக்கலாம். And most of the priests who are in this particular council of churches, இந்த உலக சபைகளின் சங்கத்தின் இருக்கக்கூடிய அநேக ஐயர்மார்கள் அரசியல் ஆசாரியர்கள், they don't believe in the virgin birth of Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நம்புவது கிடையாது. They don't believe in the physical resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து தாம் சரீரத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்ற உயிர்த்தெழுதலையும் நம்புவது கிடையாது. They don't believe the Bible is the word of God. இந்த வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை என்று நம்புவது கிடையாது. They don't believe the miracles Jesus did. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் செய்ததான அற்புதங்களையும் நம்புவது கிடையாது. And that World Council of Churches is going to be the one world religion. உலக சபைகளின் சங்கம் என்று நிறுவப்பட்டதான இந்த அமைப்பே முழு உலகம் தலைவினதான ஒரே மதமாக எழும்ப போகிறது. When they opened one of their conferences, அவர்கள் தங்களுடைய மாநாடு ஒன்றை திறந்தபோது, usually people used to pray to the Lord to open the conference. முதலாம் பொதுவாக ஜனங்கள் தேவனே இந்த மாநாடை திறந்துள்ள வென்று அவருடைய நோக்கி விண்ணப்பம் பண்ணி இறைஞ்சி ஆரம்பிப்பார்கள். But in Canada, when they had that conference, கனடா தேசத்திலே இந்த மாநாடை அவர்கள் ஆரம்பித்த போது, the delegate from Indonesia, இந்தோனேஷியாவில் வந்ததான ஒரு பிரதிநிதி, she was a lady, அவள் ஒரு பெண் பிரதிநிதி, she prayed, oh mother of earth, come and open this conference. அவள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? பூமாதேவியே நீ வந்து இந்த மாநாடை திறந்து விடு. Where are we today? Where are we today? நாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? Dear brother, you do not know what is happening in the world. அருமையான சகோதரா, இந்த பூமியிலே நீ எங்கே இருக்கிறாய் என்று நீ அறியாது வாழக்கூடும். World Council of Churches are invoking the mother of earth to open their conference. உலக சபைகளின் சங்கம் பூமாதேவியை அழைத்து மாநாடை திறந்து விடும்படி கூவி அழைக்கிறார்கள். And Church of England said there is no eternal hellfire. இங்கிலாந்து சபையார் நித்திய நரகம் என்று இல்லை என்று சாதிக்கிறார்கள். So already apostles have entered into the ecclesiastical church level. இப்படிப்பட்டதான அனைத்து சபைகள் ஒருங்கிணைத்து இருக்கிறதான அமைப்புகளில் இப்படிப்பட்டவைகள் தலைமுறை இருக்கிறது. First, the prophetical side. முதலாவது தீர்க்கதரிசனமான அடையாளங்கள். Second, the political side. இரண்டாவது அரசியல் அடையாளங்கள். Third, church ecclesiastical side. மூன்றாவது அனைத்து சபையின் ஒருங்கிணைப்பின் அடையாளங்கள். All these three signs confirm the time is very, very near. இந்த மூன்று அடையாளங்களுமே அவருடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை காட்டுகிறது. Now the time is very short. I will go a little fast. நான் நேரம் சுருக்கமாக இருக்கிறபடி நான் வேகமாக செல்கிறேன். You look at the whole world. முழு உலகத்தை பாருங்கள். There is a particular type of global warming all over in the world. முழு உலகத்திலும் ஒரு உலகத்தில் முழு வெப்பத்தினுடைய நிலை அதிகரிப்பதை காணலாம். They say Mount Everest is already being melted to 4 feet down. அவர்கள் சொல்கிறார்கள்
எவரெஸ்ட் சிகரமானது 4 அடி கீழே உருகி இருக்கிறதா? And because the more melt is being melted, the water flows down to the sea. அதிகமான பனிகள் இவ்விதமாக உருகிறது நிமித்தமாக அதிக தண்ணீர் சமுத்திரத்தை நோக்கி விரைந்தோடுகிறது. And the sea level goes up and up. கடல் மட்டம் அதிகம் அதிகம் உயர்கிறது. When the sea level goes up and up, many islands will be flooded, many islands will be submerged. கடல் மட்டம் இவ்விதமாக உயர வேறு அநேக தீவுகள் வெள்ளத்தினாலே சூழப்படும். சில தீவுகள் நீருக்குள்ளே மூழ்கிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. They say by 2010 some of the important places near Bombay will be submerged by the floods. அவர்கள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? 2010 பக்கத்தில் பாம்பே பகுதியில் இருக்கிறதான சில முக்கியமான பகுதிகள் கடலுக்குள் செல்லக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கின்றன. That means that global warm and floods we are seeing in our own time. இவ்விதமாக நாம் காணும்போது நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்நாள் கட்டத்திலே உலகளாவியதான வெப்பத்தின் சூழ்நிலை அதிகமாகி இவ்விதமாக பனிநீர்கள் கவிந்து வெள்ளப்போக்குகள் உண்டாகிறது. There are many countries who are no proper food for their meat. அநேக தேசங்கள் இருக்கிறது அவைகளுக்கோ தாங்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு போதுமானதான ஆகாரம் இல்லாது தவிக்கிறார்கள். Especially in Africa. விசேஷமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் American country and other countries they buy the corn and maize from the country. அமெரிக்க தேசத்திலிருந்து அவர்கள் சோளம் போன்றதானவைகளை வாங்குகிறார்கள். And they take it back to America. அவைகள் திருப்பி அமெரிக்காவுக்கு கொண்டு செல்கிறார்கள். And they take oil to run their cars. அவர்கள் தங்களுடைய வாகனங்களை கார்களை ஓட்டுவதற்கு அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள். Now because they sell to the American they get a lot of money. அமெரிக்கர்களுக்கு அதை விற்பதன் மூலமாக ஏராள பணத்தை சம்பாதிக்கிறார்கள். They don't have the food. ஆனால் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. Global warming, முழு உலகளாவிய வெப்ப அதிகம், floods, வெள்ளப்போக்குகள், and famine, பஞ்சங்கள், and earthquakes, பூமி அதிர்ச்சிகள். There was an earthquake, a very serious earthquake about some couple of years back. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. 80,000 people were killed. 80,000 ஜனங்கள் அதிலே கொல்லப்பட்டார்கள். It was there in Jammu. I was there in the midst of that earthquake. அது ஜம்மு பகுதியிலே நடைபெற்றது. அந்த நேரத்தில் நான் ஜம்மு பகுதியில் இருந்தேன். The whole of our faith began to totter like a drunkard. நம்முடைய முழு விசுவாச விடுமை குடிகாரனை போல வெறித்தவனை போல தள்ளாடிற்று. Dear brother, very soon you will see many earthquakes happening. அருமையான சகோதரனே, இப்படி அதிகமான பூமி அதிர்ச்சிகள் நடப்பதை நாம் காணலாம். And tsunami is another sign to confirm that something is going to happen. சுனாமிகள் ஏதோ ஒரு காரியம் சீக்கிரத்தில் நடக்க இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதான அடையாளங்கள். All over the world you see the sign that something is going to happen. முழு உலகத்திலும் இப்படி ஏதோ சில காரியங்கள் நடக்க இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. And Iran is making a particular type of weapon. ஈரான் தேசம் ஒரு குறிக்கப்பட்டதான ஆயுதத்தை தயாரிக்கிறார்கள். And the name of the weapon is electromagnet pulse. அந்த ஆயுதத்தினுடைய பேர் electromagnet pulse. They will send it to 280 miles up above on the sky. அவர்கள் வானத்திலே 280 மைலுக்கு மேலே அனுப்புகிறார்கள். And that weapon when it goes over America, அந்த ஆயுதம் அமெரிக்காவுக்கு மேலே செல்லும் போது all the electricity in America will be destroyed. அமெரிக்காவில் இருக்கிறதான எல்லா மின்சார இணைப்புகளும் துண்டிக்கப்படும். So dear brother, dear sister, they are already planning and very soon that will happen. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர்கள் திட்டம் வகுக்கிறார்கள், அதி சீக்கிரத்தில் நிறைவேறும். You may think that everything is prospering, but remember on the other side destruction is coming up. நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மறுபக்கத்தில் அழிவு நாசம் அணுகி கொண்டிருக்கிறது. And many of us have known about economical depression that happened. நம்மில் அநேகருக்கு இப்பொழுது சமீப காலத்தில் நடைபெற்றதான பொருளாதாரத்தின் பின்னடைவு தெரியும். But actually it happened the year 1997 it started it. 1997 ஆண்டே இந்த பின்னடைவு ஆரம்பமாயிற்று என்று சொல்கிறார்கள். First of all it affected Thailand. முதலாவது தாய்லாந்தை அது தாக்கிற்று. Second Indonesia. இரண்டாவது இந்தோனேசியா. Third Afghanistan. மூன்றாவது ஆப்கானிஸ்தான். Fourth Pakistan. நான்காவது பாகிஸ்தான். But people couldn't bring it out because it happened in one country. அது ஒரு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஜனங்கள் அப்பொழுது அதை வெளியே கொண்டு வந்து சொல்ல முடியாத நிலை. But when America it happened, அமெரிக்காவுக்கே இந்த பாதிப்பு வந்தபோது the whole world came to know. முழு உலகம் ஒத்துக்கொண்டது. Read Revelation 18 chapter 17th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 17 வசனம்.
மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று ஒரு நாளிகையிலே For in one hour, so great riches has come to naught, and every shipmaster and all the company in ships and sailors and as many as trade by sea stood afar off. ஐயோ சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே ஒரு நாளிகையிலே ஒரு நாளிகையிலே நான் எகனாமிக் டிப்ரஷனில் அஃபெக்ட் In the future, in one hour, the whole thing will wipe it out. பொருளாதார சம்பந்தமான பின் அடைவு அழுத்தமானது ஒரே நாளிகையில் நடக்கும் அழிவு அப்படியே சடுதியில் உண்டாகும். Already we got a warning. We have got a warning now. ஏற்கனவே இப்பொழுது அதுக்குரிய எச்சரிப்பு நாம் பெற்றுவிட்டோம். Very soon. அதிசீக்கிரம். Within an hour. ஒரு நாளிகையில். Everything will be wiped out. எல்லாமே துடைக்கப்பட்டு போகும். But God is preparing His own people before that particular time. அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாக தேவன் தம்முடைய சொந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். These are all negative signs that are happening to confirm that the Lord's coming is very, very near. கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபம் சமீபம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து உண்டாகிறதான அடையாளங்களாக இவைகள் நமக்கு இருக்கிறது. At the same time, அதே வேளையில் there are positive signs also. அதே நேரத்தில் சாதகமான அடையாளங்களும் இருக்கிறது. Read Matthew's Gospel 24 chapter verse 14. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும். And this gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations and then shall the end come. During the time of the apostles, the gospel was only preached in Europe and certain parts of Asia. அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த வாழ்நாள் காலத்திலே சுவிசேஷமானது ஐரோப்பா கண்டத்திலும் ஆசியாவின் ஒரு சில பகுதிகளில் மாத்திரமே அறிவிக்கப்பட்டிருந்தது. Now gospel has gone to all the remote part of the earth. இப்பொழுது பூமியில் இருக்கிறதான மிகவும் ஒதுக்குப்புறமாக இருக்கிறதான இடத்துக்கும் சுவிசேஷம் செல்கிறது. Preachers have gone to Gobi desert. இன்றைக்கு பிரசங்கிமார்கள் கோபி பாலைவனத்துக்கும் கடந்து சென்று விட்டார்கள். They have gone into the Amazon jungles. அமேசான் அடர்காடுகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். All over the world. முழு உலகத்திலும் ரஷ்யா சைனா ஆல் ஆர் பீயிங் எவாஞ்சலைஸ்ட். ரஷ்யா சீனா தேசங்கள் அனைத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றன. And in China alone in one particular city. சீனா தேசத்தில் ஒரு குறிக்கப்பட்டதான பட்டணத்தில் 90,000 people have received the Holy Spirit. 90,000 ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். All over the world. முழு உலகத்திலும் daily 10,000 people are receiving the Holy Spirit. தினந்தோறும் 10,000 ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். Already nearly 52 crore people have received the Holy Spirit. ஏற்கனவே முழு உலகத்திலும் 52,000 crore அவர்கள் ஜனங்கள் 52,000 crore ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். On one side you find the negative signs. ஒரு பக்கத்தில் பாதகமான அடையாளங்களை காண்கிறோம். On the other side positive signs. மறுபக்கத்தில் சாதகமான அடையாளங்கள். I have brought it in a very simple way to prove that the signs of the last day being happening in our own time. நம்முடைய சொந்த வாழ்நாள் கட்டத்தில் அவருடைய வருகையின் அடையாளங்கள் நடந்தேறுகின்றன என்பதை குறித்து எளிய நடையில் நான் வந்து வைக்கிறேன். It's very difficult to make you understand the enormity or the seriousness all the signs. எல்லா அடையாளங்களும் சொல்லி அதனுடைய காரிய முக்கியத்துவம் என்னது உணரக்கூடிய அந்த நிலையை எட்ட வைப்பது மிகவும் கடின காரியம். Sorry that I took a little more time to explain certain things by bringing proofs from other sources. மற்ற இடங்களிலிருந்து ஆதாரங்களாக சில காரியங்களை கொண்டு வந்து நிரூபிக்கும்படியாக நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்காக மன்னியுங்கள். But dear brother, dear sister, அருமையான சகோதரா சகோதரி, these things confirm that the coming of the Lord is very, very near. இவைகள் கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம் என்பதை நிரூபித்து Now, close your eyes. இவ்வளவு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். How many truly believe that the coming of the Lord is very, very near, not emotionally, but literally every second. ஏதோ எழுச்சிப்படி அல்ல, கர்த்தருடைய வருகை மிகவும் மிகவும் சமீபம் என்று நான் உணரத்தான் செய்கிறேன் என்று எத்தனை பேர் உத்தமமாய் உண்மையாக ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? You heard the first day Bible study. நீங்கள் முதல் நாள் வேத பாடத்தை கேட்டீர்கள். Second day Bible study. இரண்டாம் நாள் வேத பாடம். Third day some of you may not be able to understand all but yet I have given you certain proofs. மூன்றாம் நாளில் உங்களுக்கு நான் சில அத்தாட்சிகளை சொல்லி இருக்கிறேன்.
முழுமையாக நாம் சொல்ல முடியாவிட்டாலும் but may not some of you may not understand it உங்களுக்கு சிலருக்கு புரியாமலும் இருக்கலாம் but yet one thing is very clear ஆயினும் ஒரு காரியம் உண்மையா தெளிவு the signs of the last days are fulfilled in our own days கடைசி நாட்களின் அடையாளங்கள் நம்முடைய சொந்த வாழ்நாள் காலத்திலே நிறைவேறுகின்றன ஆகையினாலே கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம் என்று நான் உண்மையாவே நம்புறேன் என்று சொல்லுவர்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகளை உயர்த்துங்கள் that's why you can accept that the coming of the Lord is very nigh I accept it Just close your eyes and lift up your hands. உண்மையாவே கர்த்தருடைய வருகை இந்த நாள் நெருங்கி விட்டது. Really the coming of the Lord is drawing nigh. இனி அதிக காலம் இல்லை. Hereafter no more time. அப்படி இருக்குமானால் உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்க. If you believe so lift up your right hand. Hallelujah! Hallelujah! அது இப்படி இருக்குமானால் it is so. இந்த நாளைக்கு கர்த்தர் வருகிற நேரத்துக்கு ஆயத்தப்படும்படிக்காக in order to prepare myself for that hour கர்த்தர் சொல்லுற ஒரு காரியம் what the lord says is ஒரு மூணு நாலு சகோ நண்பர்கள் ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போனார்களாம் 3-4 friends they went to australia அவர்கள் பொன்னை கண்டுபிடித்தார்கள் they found gold over there அவர்கள் பொன்னால் अनेक காரியங்களை செய்து அவர்கள் யாத்திரை திரும்பினார்கள் they prepared so many things out of gold and they were returning ஒரு மனுஷன் one man பொன்னால ஒரு பெல்ட் உண்டாக்கினார் he prepared a belt of gold and the belt avanira idupila kattikondu avanum thirumbana he made a belt out of the gold and he tied that belt around his waist and he was running ellarum kappalle prayanam thodangina all of them were sailing in the sea thidirunda kappalle periya kadalla kappal periya poyal kaatu vandapidinale suddenly there arose a wild wind ellarum thangalde porulkal ellam avargal kadalil erindargal all of them they started casting all their goods into the sea avargal ellarum porulkal erindapodu when they thrown all the goods into the sea in the belt ulla manushan mattavale paathu ungale pola moodal vera yaarum illai the man who was wearing the belt he started telling at the people there won't be fools like you neengal ella porulkalai erindu vittirgal you thrown all your goods into the sea ana enne paarungal enade bo ende thang pon belt a irukkiru you look at me so my gold I made it a gold belt and I wearing it kadaisile finally kappal odeyunda neram vandu the ship was going to get broken ellarum samuthathil kudithar all of the jumped into the sea sonnargal indha manushanoda nee kudikkirai unnude andha ponnan belt nee thoora erindu vittu kudhi endru sonnar looking at the man people started crying you are jumping into the water with your belt just throw your belt out and jump into the sea naan vidamaatte I will not leave it naan andha ben pon belt oda dhaan kudippen I will jump with my belt ellarum kudithar all of them they jumped into the sea மற்றவர்கள் எல்லாரும் துண்டு மரப்பலகளை அதெல்லாம் பிடித்து கொண்டு அவர்கள் போய் விட்டார்கள் all the people they take hold of the wooden pieces and they reach the shore இந்த மனுஷன் but this man அவன் எவ்வளவு பிரயாசப்பட்ட போதிலும் however he tried அந்த பொன்னுடைய weight அவன கீழாக்கி the weight of the gold drowned him இன்னைக்கு சாயங்காலம் கத்துருக்கும் கத்தாவே என்னத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது இது ஈவினிங் பிஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் God I was asking Lord what I can say to my people இந்த அடையாளங்களை எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் they are just listening all these signs ஆனால் என்னத்தை சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துவது what can I say and make them prepare அவர்களுக்கு இந்த ஒரு காரியத்தை சொல் you go and tell this one thing அவர்களிடத்தில் weight உண்டு they have weight நான் வரும்போது அவர்களை எடுத்துக்கொள்ள விருப்பம் they have the desire to be caught up when I come and the weight avangalukku keela thallidu but the weight is drowning them nam kannula moduvo let's all close our eyes indiki enna weight ungala jeevithil irukkirathu what is the weight which is in your life today adu endha weight nu neengal kandupidiyungal what is that weight you just look at it kattrude varugeyinude naalkale petti ivlavu thelivaga neengal arindu kondirgal you are clearly understanding about the days of his coming anal avarude varugile kaanapada vendumanal in order to found in his coming indha weight ungala jeevithil irundal keela dhaan pogum if you have this weight you will be drowned and the weight ennava irukkum enna ungalku theriyum I know what is that weight இந்த weightoda naan irupen indha weightoda naan poven enu solravargal kaiyila vaithungal I will have this weight with this weight only I'll go if you are saying like that lift up your hand indha weight vida mudiyadhu I cannot leave that weight enna panatha vida mudiyadhu I cannot leave that money enada gaurathai vida mudiyadhu I cannot leave my dignity enada sonda
செல்வாக்கு மற்ற காரியங்களை விட முடியாது. I cannot leave my riches and all of the things. என்னுடைய சுயத்தை விட முடியாது. I cannot leave myself. என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட முடியாது. I cannot leave my pleasures of my sin. அந்த பெல்ட் இருக்கட்டும். Let that belt be. கர்த்தர் வரும்போது நான் போய் விடுவேன். When Lord comes I'll be caught up. அப்படி சிறுவர்கள் கையை வைத்து. Those who are telling like that lift up your hands. இல்லை. No one. அந்த பெல்ட் நான் எனக்கு கலைந்து போறேன். I am going to leave that belt and the belt enak venda. I don't want the belt. Adu enna irukatta whatever it may be and the belt enak venda. I don't want the belt and the thirmanam seiravargal those are making that decision and the thirmanathode elumbi nilunga with that decision you stand up and the weight ungala jeevithil ninnu pogatum let that weight let it leave from your life and the weight ungala jeevithil ninnu pogumbodhu when that weight leaves your life oru vallame ungala jeevitham thoda aarambikkum your power will start working in your life evvalukku ungala jeevithila weight அந்த பாரம் இல்லாமல் இருக்கிறீர்களோ more and more you don't have that weight in your life அவ்வளவுக்காக ஆண்டவர் வரும்போது ஒரு நிமிப்பொழுதிலே அவருடைய சத்தம் கேட்டு மறுரோபணம் அடையும் that much you will be caught up together with him in the Lord when he comes ஆண்டவரே என்னுடைய weight எல்லாம் நான் கலந்து போடுகிறேன் oh lord I right now leave or remove this weight from you god உங்கள் இருதயங்களை திறவுங்க open your heart now உங்கள் வாயை திறவுங்க open your mouth now சொல்லுங்க tell him இந்த weight வேண்டாம் I don't want this weight in the baram enak venda I don't want this burden enak aandara varigale kaanapattal podu somehow I should be found in his coming aandavarude irayathai paathukondirukkarar god is looking at your heart aandavarude vaathai kaandukondirukkarar god is looking at your desire avar ungalku mel oru vallamai anuppi ungalai aayathapadutha virumbugirar sending a power he wants to prepare you for his coming and the vallamai irangikondirukkarathu that power is coming right now vallamai irangikondirukkarathu that power is descending ala bala ba thuda மகரபலம் சமானி ஆட்டுடாட்டுடா மகரபலம் ஆட்டுடா சமானி ஆட்டுடாட்டுடா மகரபாதி ஆட்டுடா வேண்டாம் வேண்டாம் லோக இன்ப ஆயுஷ்காலம் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் Therefore he is able also to save them to the uttermost that come unto God by him seeing he ever liveth to make intercession for them now you have made a decision நீங்கள் இப்பொழுது தீர்மானம் பண்ணி விட்டீர்கள் but only person can bring you to the utter complete salvation முற்றும் முடிய இருக்கிற ரட்சிப்புக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் and that Jesus is standing by your side அந்த ஒருவராக இயேசு நம்மத்தில் இருக்கிறார் he will do that work in your life அவரே அந்த வேலையை செய்வார் நம்ம கரபாட்டுடாமே Come on, you have to do it.
மனிதர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறார் என்பதையும் திட்டமாக விளக்கி கொடுத்து எல்லா தயவுக்கா சபிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருந்த சத்தியத்தை மனதில் வைத்து நீர் எந்த நேரத்தில் வந்தாலும் சந்திக்க வேண்டும் வாஞ்சைகள் விருப்பங்கள் எங்கள் உள்ளத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இறக்கமுள்ள பிதாவே, இந்த மாலைவழியிலே நீங்கள் மட்டும் கொடுக்கப்பட்ட அருமையான சத்தியங்களுக்கு நாங்கள் மிகவும் மிகவும் நன்றி உள்ளவர்களால் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உம்முடைய சரீரமாகிய சபையானது உம்முடைய வரைகளை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்களை சுற்றி வைத்திருக்கிற பாவ கட்டுகளும் உலக ஆசைகளும் உலக சிற்றின்மங்களும் இன்றையோடு ஒளிந்து போகும்படியாக ஜெபிக்கிற மாண்டவரே. நீர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஒரு இமை போது நடுவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக எங்களை உடைக்க கரங்களும் படைக்கிற மாண்டவரே. தொடர்ந்து முடிய சமயம் கூட இருக்கட்டும். கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். Now may the grace of the Lord, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit may rest and abide with us until Jesus comes in glory. Amen. Hallelujah! 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 Hallelujah!